ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி வல்லாரக்கீரையில் தோசை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வல்லாரக்கீரை வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கப்பு மாவு, இட்லி மாவு, அப்புறம் கொஞ்சம் மிளகு, இது வந்து மேங்கோ பவுடர், அப்புறம் தேங்காய். கீரை வந்து நல்லா பூச்சி இல்லாத கீரையாக பார்த்து எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு, மேங்கோ பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன், இல்லை ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போடுங்க. உப்பு வந்து நீங்கள் மாவில் கரைச்சதுக்கப்புறம் கூட தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய், தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பச்சையாகவே அரைக்க வேண்டியதான், எதுவும் வதக்கெல்லாம் தேவையில்லை. இது அப்படியே நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு நம்ம மாவு கூட கலந்து நம்ம தோசை போட போகிறோம். வல்லாரக்கீரை வந்து ரொம்ப வந்து நல்லது உடம்புக்கு, எல்லா நரம்புகளுக்கு வந்து ரொம்ப நல்லது, ஞாபக சக்தி வந்து அதிகம் பண்ணும். பசங்களுக்கு வந்து இதை 48 days அந்த மாதிரிலாம் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பிரெயின் டேமேஜஸ் வந்து இது வந்து சரி பண்ணும். அதுக்கப்புறம் குடலில் புண்ணு இருந்ததுன்னா அது மாதிரி நிறைய இருக்குது இதோட பெனிஃபிட்ஸு. ஸோ இது வந்து நம்ம எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது மாவோட கரைச்சிக்கிட்டு இப்போ நான் தோசையாக போட போகிறேன். எதுக்கு நான் வந்து பேனில் இப்போ தண்ணி தெளிச்சேன்னா, ஒரு சின்ன டிப்ஸ் தான். பேன் வந்து நம்ம தோசை ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது சூடாகிடும் அதிகமாக. ஸோ அடுத்தடுத்து நம்ம போடும்போது இந்த மாதிரி மெல்லிசாக தேய்க்க வராது. அதனால் என்ன பண்ணணுன்னா, தண்ணி தெளிச்சிங்க அப்படின்னா, ஹோட்டலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஒரு தோசைக்கும் அவங்க தண்ணி தெளிச்சிட்டு தான் போடுவாங்க. அதனால தான் அங்கே நல்லா மொறுமொறுன்னு வருது. ஸோ நம்ம தண்ணி தெளிச்சிட்டு தோசை போட்டோன்னா நல்லா மெல்லிசாக தேய்க்கிறதுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சு. நெய் விட்டு தோசை வேக விடுங்க. நல்லா மொறுமொறுன்னு ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு பொட்டுக்கடலை சட்னி இல்லாட்டி அதான் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது அதை விட நீங்கள் தேன் வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை தோசை வேணானே சொல்ல மாட்டாங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.